தப்பி தவறியும் ஈரான் பக்கம் போயிடாதீங்க, சுட்டு தள்ளிடுவாங்க, இந்திய விமானங்களை எச்சரிக்கின்றது. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில் மாட்டிக்கொண்டு முழிக்கும் இந்தியாவுக்கு இன்றுதான் விடிவு காலமோ தெரியவில்லை. ஒருபுறம் அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் நடந்து கொண்டிருக்கும் வர்த்தக பிரச்சினை, மறுபுறம் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் நடந்து கொண்டிருக்கும் பிரச்சினையினால் நடுவில் மாட்டிக்கொண்டு விழிப்பிதுங்கி நிற்பது இந்தியா போன்றதொரு வளர்ந்து வரும் நாடுகள்தான். ஒருபுறம் அமெரிக்காவின் பேச்சை கேட்டுவிட்டால் அமெரிக்கா இந்தியா மீது அதிரடியான நடவடிக்கைகளை எடுக்கும், மறுபுறம் இது ஈரானை கடுப்பேற்றும் விதமாக இருந்து வருகின்றது. இந்த நிலையில் அமெரிக்கா ஈரான் பிரச்சினையினால் கடந்த சில நாட்களுக்கு முன்பு ஈரான் அமெரிக்காவின் ஆளில்லாத விமானத்தை சுட்டு வீழ்த்தியது. ஒருபுறம் அமெரிக்கா ஈரானை கண்காணித்து வருவதாகவும் ஈரானை தாக்க நினைத்ததாக சாதிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் இருந்து வருவதாகவும் குற்றம் சாட்டப்பட்டிருக்கின்றது. இன்றைய தினம் ஈரானின் அரச இணையதளம் மீது சைபர் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. மறுபுறம் அமெரிக்காவோ ஈரான் கிளர்ச்சியாளர்களுக்கு மறைமுகமாக நிதியுதவி புரிவதாக கூறி வருகின்றது. இந்த நிலையில் ஈரானின் முன்னணி உற்பத்தி நிறுவனங்களுக்கு முன்னரே அமெரிக்கா தடை விதித்தது குறிப்பிடத்தக்கது. இதனால் இந்தியா உள்ளிட்ட பல நாடுகளை ஈரானிடமிருந்து எண்ணெய் வாங்கக்கூடாது என்று அதிரடியாக கூறியது. இந்த நிலையில் ஈரானின் முக்கிய பொருளாதார அம்சமான எண்ணெய் விற்பனை மிகுந்த பாதிப்புக்கு உள்ளாகியது. இந்த நிலையில் ஈரான் பொருளாதார பின்னடைவை சந்தித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. கடந்த மே மாதம் 12ஆம் தேதி ஈரான் நாட்டின் கடற்கரை ஒட்டிய ஓமான் வளைகுடாவில் சென்ற 4 எண்ணெய் கப்பல்கள் மீது வெடிகுண்டு தாக்குதல் நடத்தப்பட்டன. இதனால் பெரியளவில் கப்பல்களுக்கு பாதிப்பு இல்லை என்றாலும் இது முதல் முறை அல்ல என்று ஏற்கனவே அமெரிக்கா செல்லும் எண்ணெய் கப்பல் தாக்கப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் சவுதி அரேபியா, ஈரான், அமெரிக்கா நாடுகளுக்கு இடையான உறவில் பாதிப்பு ஏற்பட்டது. ஏனெனில் தாக்குதலுக்கு உள்ளான 4 கப்பல்களில் 2 சவுதி அரேபியாவுக்கு சொந்தமானது என்பதனால் அமெரிக்கா இந்த விவகாரத்தை கையில் எடுத்தது ஈரானை மிரட்டியதும் குறிப்பிடத்தக்கது. அமெரிக்க விமானம் ஈரானின் வான்நிலையில் சுற்றி கொண்டிருந்ததாகவும் இந்த நிலையில் அமெரிக்க இராணுவத்தின் ஆளில்லாத விமானம் ட்ரோனை ஈரான் சுட்டு வீழ்த்தியதும் இந்த நிலையில் ஈரான் மீது தாக்குதல் நடத்த அமெரிக்கா உத்தரவிட்டார். ஆனால் திடீரெனது தனது முடிவை வாபஸ் பெற்றுக்கொண்டார். ஈரான் வான் எல்லைக்குள் போகாதீங்கள். ஒருபுறம் இரு நாடுகளுக்கு இடையே போர் மூலம் அபாயம் நிலவி வருகின்றது, மறுபுறம் ஈரான் இராணுவத்தின் செய்தி தொடர்பாளர் எங்களின் மீது ஒரு குண்டு பாய்வது அமெரிக்கா அதன் நட்பு நாடுகளுக்கு தீ வைப்பது போன்று என்று எச்சரித்திருக்கின்றார். இந்த நிலையில் இந்திய விமான நிறுவனங்கள் ஈரானின் வான் எல்லைக்குள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது. விலை அதிகரிக்கும் அபாயம். ஒருபுறம் இரு நாடுகளுக்கும் சண்டையிட்டுக் கொள்ளும் நிலை, மறுபுறம் கச்சா எண்ணெய் விலை அதிகரித்துக் கொண்டு செல்கின்றது என்று நாங்கள் பார்த்த விடையும் ஈரானின் எல்லைக்குள் சென்று விடாதீர்கள், தப்பி தவறியும் ஈரான் பக்கம் போகிடாதீங்கள், சுட்டு தள்ளிடுவார்கள், இந்திய விமானங்களை எச்சரிக்கப்பட்டிருக்கின்றது.